தலைநகர் டெல்லி உள்ளிட்ட இந்திய கங்கை சமவெளி பகுதிகளில் நிலவும் அடர்ந்த பனிமூட்டத்தால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் டெல்லி விமான நிலையத்தின் செயல்பாடுகள் வழக்கம்போல் உள்ளன. இதனிடையே டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், வடமேற்கு ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் உத்தரகாண்டில் அடுத்த 3 முதல் 5 நாட்களுக்கு அடர்ந்த பனிமூட்டம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் அடுத்த சில நாட்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் குறைய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. சீன எல்லை பிரச்சினையால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன. கடந்த 9ஆம் தேதி அருணாச்சல் எல்லையில் சீனா அத்துமீறியதாகவும் அதனை இந்திய வீரர்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் அப்போது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு சில வீரர்கள் காயமடைந்ததாகவும் மத்திய அரசு தெரிவித்தது. இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. இதனால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இன்றும் இவ்விவகாரம் மக்களவையில் எழுப்பப்பட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து தென்கிழக்கே 690 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து அதன் பின்னர் படிப்படியாக மேற்கு தென்மேற்கு திசையில் இலங்கை பகுதியை நோக்கி நகர்ந்து செல்லும் என தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதால் தூத்துக்குடி, பாம்பன், நாகை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 25-26ஆம் தேதிகளில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் பல்வேறு இடங்களில் லேசானது முதல் கனமழை வரை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா எதிரொலியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முகக்கவசம் அணிந்தபடி அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உட்பட அனைத்து மக்களவை எம்பிக்களும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் உட்பட அனைத்து மாநிலங்களவை உறுப்பினர்களும் முகக்கவசம் அணிந்து அவைக்கு வந்தனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மக்கள் முகக்கவசம் அணிவதை மீண்டும் கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்கள் முகக்கவசம் அணிவதை மீண்டும் கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறைக்கான நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் அறிவுறுத்தியுள்ளார். சீனா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு டெல்லியில் மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய வி கே பால், நாட்டில் சுமார் 28% மக்கள் மட்டுமே கொரோனா தடுப்பூசி பூஸ்டர் டோஸ் போட்டுள்ளதாகவும் முன்னெச்சரிக்கையாக மூத்த குடிமக்கள் பூஸ்டர் டோஸ் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். வரும் நாட்களில் முகக்கவசம் அணிவதை மக்கள் அனைவரும் கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கொரோனா பாதிப்பு காரணமாகவே ககன்யான் பணிகள் தாமதமாகியுள்ளதாகவும் அதே நேரத்தில் இஸ்ரோ நிறுவனத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் காலதாமதம் ஆவதற்கான காரணம் குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரதமர், அமைச்சகத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங், விண்வெளி அமைப்புகளின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு எப்போதும் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பு, பொது முடக்கம், தேவையான உதிரி பாகங்கள் கிடைப்பதில் சிக்கல் போன்றவையே ககன்யான் திட்டம் காலதாமதமாக காரணம் என்றும் நிதி பற்றாக்குறை காரணமில்லை என்றும் தெரிவித்தார். JEE நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் கேட்கப்பட்டுள்ளதால் IIT உள்ளிட்ட மத்திய கல்வி நிறுவனங்களில் தமிழக மாணவர்கள் சேர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அடுத்த கல்வியாண்டிற்கான JEE நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. அதன்படி ஜனவரி மாத இறுதியில் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. விண்ணப்ப பதிவு நடைபெற்று வரும் நிலையில் அதில் 10, 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் கேட்கப்பட்டுள்ளன.
ஆனால் 2020 கொரோனா பாதிப்பால் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு மதிப்பெண் ஏதும் வழங்கப்படாததால் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி என்று மட்டும் குறிப்பிடப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆனால் விண்ணப்ப படிவத்தில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் கட்டாயம் உள்ளீடு செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் மாநில வழி பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் விண்ணப்பிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தேசிய தேர்வு முகமையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து பெற்றோர் உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலமரத்துப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று தடுப்பூசி போட்ட நிலையில் இன்று குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடலை வாங்க மறுத்து உறவினர்களுடன் மருத்துவமனையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தை மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கோவை ஈஷா யோகா மையத்திற்கு பயிற்சிக்கு சென்ற பெண் மாயமான வழக்கில் 5வது நாளாக தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டுள்ளனர். திருப்பூரைச் சேர்ந்த சுபஸ்ரீ என்ற பெண் கோவை ஈஷா யோகா மையத்திலிருந்து அண்மையில் மாயமானார். இது தொடர்பாக கணவர் பழனிக்குமார் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து ஆலாந்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசார் விசாரணையை துவங்கிய நிலையில் மாயமான பெண்ணை கண்டுபிடிக்க 6 காவல் ஆய்வாளர்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது புகைப்படம் அனைத்து பேருந்து நிலையம் ரயில் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி கோத்தகிரி அருகே கூக்கல்துறை கிராமத்திற்கு செல்லும் நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதால் 200 மீட்டருக்குள் கிடக்கும் மண் மற்றும் பாறைகளை அகற்றி போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூக்கல்துறை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராம மக்கள் கோத்தகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் செல்ல உயிலட்டி வழியாக செல்லும் மாநில நெடுஞ்சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உயிலட்டி என்ற இடத்தில் நெடுஞ்சாலையில் சுமார் 200 மீட்டர் நீளத்திற்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவு காரணமாக சாலையில் பாறைகள் விழுந்ததுடன் மண்ணும் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் 13 கிராம மக்கள் மாற்றுப்பாதை வழியாக கோத்தகிரிக்கு சென்று வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே மேலானூர் மேயூர் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே சுமார் 13.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2020 ஆண்டு ஜூன் மாதம் நிதி ஒதுக்கப்பட்டு உயர்மட்ட பாலம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே மெய்யூர் வழியாக திருவள்ளூர் செல்லும் தரைப்பாலமும் கனமழையால் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தரைப்பாலத்தை பயன்படுத்தி வந்த 17 கிராம மக்கள் சுமார் 25 கிலோமீட்டர் சுற்றி சென்று வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை சேதமடைந்துள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. முக்கிய சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளும் வருகை தருகின்றனர். மேலும் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் பயன்படுத்தும் பிரதான சாலையாக இருக்கும் அப்சர்வேட்டரி பிரதான சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி வழியே வாகனங்கள் செல்ல முடியாமல் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது. சாலை ஓரங்கள் முழுவதிலும் புதர்கள் மண்டி காணப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையிலிருந்து நெல்லை செல்லும் 4 வழி சாலையில் உள்ள திருமங்கலம் நகராட்சி பகுதியான கப்பலூரில் விதிமுறையை மீறி அமைக்கப்பட்டுள்ள டோல்கேட்டை அகற்ற கோரி அப்பகுதியினர் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியிடம் நேரில் முறையிட்டனர். கப்பலூர் டோல்கேட்டை அகற்ற கோரி பல வருடங்களாக போராடி வரும் தாங்கள் தமிழக முதலமைச்சரிடம் அண்மையில் மனு வழங்கியதாகவும் ஆனால் அதற்கு எந்த பதிலும் இல்லை என்றும் போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்தே மத்திய அமைச்சரை சந்தித்து மனு அளித்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் 466 ஆண்டு கந்தூரி விழா 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் விழாவின் தொடக்க நிகழ்வான தர்கா மினாராக்களில் பாய்மரம் ஏற்றப்பட்டது. இதையொட்டி ஆண்டவன் தர்காவில் பரம்பரை கலீஃபா தலைமையில் சிறப்பு துவா ஓதப்பட்டது.
அதனை தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் அதிர்வேட்டுகள் முழங்க ஐந்து மினாராக்களிலும் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டன. அப்போது கூடியிருந்த நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கந்தூரி விழாவை சிறப்பிக்கும் விதமாக அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். பண்டிகை கால விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து இயக்கப்படும் விமானங்களில் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வழக்கமாக 5,300 ரூபாய் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 13,000 ரூபாய் முதல் 14,500 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இதேபோல் சென்னையிலிருந்து மதுரைக்கு 3,600 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 12,000 ரூபாய் முதல் 14,000 ரூபாய் வரை விமான டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாக்கள் மட்டுமின்றி பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறையும் விடப்பட்டுள்ளதால் விமான கட்டணம் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பதினாறாவது சீசன் IPL கிரிக்கெட் தொடருக்கான மினி ஏலம் கொச்சியில் நாளை நடைபெறுகிறது. 10 அணிகள் பங்கேற்றுள்ள 16வது சீசன் IPL கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அணிகளில் உள்ள வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய வீரர்களை தேர்வு செய்வதற்கான மினி ஏலம் கொச்சியில் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்க உள்ளது. மொத்தம் 991 வீரர்கள் ஏலத்திற்காக பதிவு செய்திருந்ததில் 273 இந்திய வீரர்கள், 132 வெளிநாட்டு வீரர்கள் என மொத்தம் 405 வீரர்கள் ஏலத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த 405 வீரர்களில் இருந்து சுமார் 80 வீரர்கள் மட்டுமே அனைத்து அணிகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதால் இந்த ஏலம் அனைவரது மத்தியிலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பென் ஸ்டோக்ஸ், சாம் கரன், மயங்க் அகர்வால், கேமரோன் கிரீன் அதிக விலைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் 10 வகையான கொரோனா வைரசுகள் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் எப்போதும் பலருக்கு டெல்டா வகை கொரோனா பாதிப்பு உள்ளதாக கூறியுள்ளது. மேலும் இன்று காலை முதல் தொற்று பாதிப்புள்ள சீனா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட 5 நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மட்டுமின்றி அனைத்து நாடுகளில் இருந்து வரும் பயணிகளிடமும் ரேண்டம் முறையில் கொரோனா பரிசோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்புகளில் மாணவர்களை சேர்க்க மத்திய பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு எனப்படும் CUET தேர்வை மத்திய அரசு நடத்தி வருகிறது. இந்நிலையில் அடுத்த ஆண்டுக்கான இளங்கலை படிப்புக்கான CUET நுழைவுத் தேர்வு தேதியை பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது. CUET இளங்கலை தேர்வுகள் 2023 மே மாதம் 21 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் இதற்கான விண்ணப்ப பதிவு வரும் பிப்ரவரி முதல் வாரம் தொடங்கும் என்றும் தேர்வு முடிவு June 3ஆம் வாரத்தில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் 27ஆம் தேதி நடைபெறும் மண்டல பூஜை நாளில் பக்தர்கள் தரிசனம் செய்ய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. 40,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளனர். மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டு தினமும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலை மோதியதால் நெரிசலை தவிர்க்க பக்தர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அதாவது ஒரு நாளில் 90,000 பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு முன்பதிவு செய்ய கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டது. உடனடி முன்பதிவு நடைமுறையும் நிறுத்தப்பட்டது. இதற்கிடையே மண்டல பூஜை வருகிற 27ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி தரிசனத்திற்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த 40,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் மீன்வளத்துறை எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு செல்லாததால் 1,000-க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம் உள்ளிட்ட 27 கிராம மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக 700 விசைப்படகுகள், 3,000-க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. We'll be right back.
95வது ஆஸ்கர் விருதுகளுக்கான சிறந்த ஒரிஜினல் சாங் இறுதிச் சுற்று பிரிவில் RRR படத்தின் நாட்டு பாடல் இடம்பிடித்திருக்கிறது. ஆஸ்கர் விருதுகளின் ஒரிஜினல் சாங் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் 15 பாடல்களில் RRR படத்தில் இடம்பெற்ற நாட்டு பாடல் தேர்வாகியுள்ளது. இதனால் படக்குழுவினர் உற்சாகமடைந்துள்ளனர். ஏற்கனவே கோல்டன் குளோப் விருதுக்கு இப்படமும் நாட்டு பாடலும் தேர்வாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது.